ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு யூஷுவல் ரொட்டீன் வ்ளாக் நம்ம பார்க்க போகிறோங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கப்புறமா லஞ்சுக்கு செய்ய போகிற ரெசிபிஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அது போக வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டிப்பும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் அந்த வ்ளாகில் நம்ம பார்க்க போகிறோம். ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாட்டர் ஃபில்டரில் தண்ணி சேர்த்தாச்சு. குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மாவு வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை அரைக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டே வந்து நான் கொஞ்சம் அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா ஏர்லி மார்னிங் நான் அரைக்கணும் அப்படின்றனால நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ இது வந்து நம்ம வேலை பார்த்துட்ருக்கப்போ சைமல்டேனியஸாக அதை அரைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். இதுக்குன்னு தனியாக டைம்லாம் நான் ஒதுக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் காலையிலே வேலையோட வேலையை அதை வந்து பார்த்து வச்சுருவேன். ஸோ இது அரைஞ்சிட்ருக்க டைமில் நம்ம வந்து சீரக தண்ணி வச்சிடலாம். ஸோ அதுவும் வந்து நான் டெய்லியும் காலில் பண்ணுற ஒரு வேலை தான். இந்த சீரக தண்ணி வந்து நான் நிறைய வீடியோஸில் காட்டிட்டேன், பட் ஸ்டில் இன்னுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க ரேஷியோ சொல்ல சொல்லி. நான் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு பொருட்கள் சேர்த்துப்பேங்க. அதில் மெயினாக வந்து இதில் வந்து சீரகம் தான் எடுத்துப்பேன். சீரகம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது எதுக்காண்டி நான் சாப்பிட்றேன் அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன் நல்லா ஆகும். ஸோ டைஜஷன் நல்லா ஆகிட்டாலே உடம்புல ஃபேட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தங்காது, ஈஸியாக ஜீரணம் ஆகிடும். அதனால் வெயிட் லாஸ்க்கும் இது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் டெய்லியுமே இதை வந்து நான் காலையில் செஞ்சு வச்சுருவேன். இதில் நான் சேர்த்துருக்க பொருள் பாருங்கள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் நம்ம பண்ணிக்கணும். கருக விட்டுறக்கூடாது, கருகிருச்சு அப்படின்னா தண்ணி வந்து கசக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு சீரகம் இதுக்கெல்லாம் வந்து நான் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஆகுது, இது நல்லா கொதிக்கணும். அதோட சாரெல்லாம் நல்லா இறங்கிடணும் அந்த தண்ணியில். அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் நாள் ஃபுல்லாக சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒவ்வொரு சாப்பாடுக்கு அப்புறமாவது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்ததாக நான் வந்து காஃபி பண்ணிக்கிறேன். இப்போ நான் காஃபி இன்டேக்கை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டேங்க. நான் வீக்லி ஒன்ஸ் தான் இப்போல்லாம் சாப்பிட்றேன். என்றைக்காவது டயர்டாக இருந்தது இல்லை நம்ம வந்து சீக்கிரம் எந்திரிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் தான் காஃபி சாப்பிட்றேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் எனக்கு குடிக்கணுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி காஃபி பண்ணிக்கிறேன். பெரும்பாலும் நான் வந்து காலையில் இந்த காஃபி சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ காஃபி வச்சுட்டு நம்ம மிச்ச வேலைகளை கண்டினியூ பண்ணலாம். Thank you.
இப்போ அடுத்ததாக லாண்ட்ரி வேலைலாம் பார்க்க போகிறேன். துணியை வந்து வாஷிங் மிஷினில் லோட் பண்ணிவிட்டு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். இப்போ இது பாருங்கள், இது வந்து லாண்ட்ரி பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுலேயே உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் தேவையான டிட்டர்ஜென்ட் லிக்விடும் இருக்கும், அதே மாதிரி ஃபேப்ரிக் கண்டிஷனரும் அதில் இருக்குது. 2-in-1 மாதிரி இது. இது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் இதான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் பேர்ல்ஸ். இது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. இது இல்லாமல் என்னோடய துணி வந்து நான் லோடே பண்ண மாட்டேன் மிஷினில். அந்தளவுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும், அதே மாதிரி துணியும் நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ட்ரம்மில் தான் சேர்க்கணும். ட்ரம்மில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து துணி அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிடலாம். என்ன தான் அதில் வந்து ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன். அது ஃப்ரேக்ரன்ஸும் கொடுக்கும், ப்ளஸ் வந்து நம்ம ஃபுல் லோட் போடுறோம் இல்லையா, ஸோ அதுக்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேவைப்படுன்றனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே இருக்க கம்பார்ட்மெண்ட்லேயும் ஊற்றிக்கிறேன். இப்போ காலையில் யூஸ்வலாக செய்கிற வேலைகள், அதாவது சீரக தண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறமா மிச்சம் இந்த என்னோடய வாட்டர் ஃபில்டரை வந்து ரீஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இட்லி செய்ய போகிறேன். ஸோ அந்த இட்லி கூட ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன், குவிக்காக அரைக்கிற மாதிரி ஒரு கார சட்னி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதில் வந்து ஜாஸ்தி மிளகா சேர்க்க போகிறோம், ஆனால் வந்து தக்காளியும் இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து ஒரு தக்காளி கார சட்னி அப்படின்னு சொல்லலாம். இட்லிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய சட்னி ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்து போன பிளாக் என்னோட ரெசிபி சேனலில் வந்து நான் ஒரு 7 வகையான சட்னி ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் செய்கிற மாதிரி. அந்த வீடியோ என்ன நீங்கள் பார்க்கல அப்படின்னா, வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியான சட்னி ரெசிபிஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து உடன் ஐட்டம்ஸ் பற்றிலாம் ஒரு டிப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து லன்ச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா நிறையா சேர்த்துக்கிறேன். ஒரு 10-12 மிளகா சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை. இதை வந்து இந்த மாதிரி கோர்ஸாக ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. தண்ணி எதுவுமே இந்த சட்னிக்கு சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக ஒரு 2 தக்காளி பழத்தை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த சட்னி வந்து நம்ம தாளிக்க போகிறோம், நல்லெண்ணெயில் சேர்த்து வதக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வந்து இட்லி செய்கிறதுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணிக்கிறேன். இட்லி ஊற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா சட்னி எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு இங்கே ஒரு பேனில் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இந்த சட்னிக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஜாஸ்தி சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்னியை வந்து இதில் சேர்த்துருங்க. இப்போ சட்னி சேர்த்ததுக்கப்புறமா அதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்க போகிறோம். எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அதை வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த சட்னி வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 10 வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஜாஸ்தி குவான்டிட்டி செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சர்வ் பண்ண போகிறேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்ததை வந்து நான் லன்ச்சு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு குவிக்கான டிப் நான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர்த்துக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்குது, என்னோடய சாப்பிங் போர்டு நீங்கள் பார்த்துட்டு கேட்குறீங்க, எப்படி வந்து அதில் எந்த ஸ்பாட்ஸும் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ உட்டை வந்து எப்படி நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி குவிக்காக நான் உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எல்லா உடன் ஐட்டம்ஸ்க்கும் நான் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் வந்து புதுசாக ஒரு உடன், அதாவது ஏதாவது சாப்பிங் போர்டோ இல்லை வந்து உடன் கரண்டி அந்த மாதிரி ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா,
அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நல்லா உங்களுக்கு மெயின்டைன் ஆகும், லைஃபும் ஜாஸ்தியாக வரும். மேக்ஸிமம் நம்மளோட சாப்பிங் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் மெயினாக இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ஆயில் பார்த்தீங்கன்னா உட் ட்ரீட்மெண்ட் ஆயில் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய இடங்களில் கிடைக்கும், இது வந்து அமேசான்லேயும் கிடைக்குது. இது நான் வந்து ஐக்கியாவில் வாங்கினேன், பட் இதே மாதிரி சிமிலர் ஆயில் வந்து அமேசான்லேயும் கிடைக்குது. அந்த லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆல்டர்னேட் ஆயில்ஸும் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இது இல்லை அப்படின்னா. இப்போ நம்ம வந்து எப்படி அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய சாப்பிங் போர்டு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது, ஏன்னா நான் இந்த ப்ரொசீஜரை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ரொம்ப வந்து கரப்படியாமல் நான் பார்த்துப்பேன், பட் அங்கங்கே கொஞ்சம் கரை இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து இதை க்ளீன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த பேக்கிங் சோடா தான். நம்ம குக்கிங்கில் அதாவது பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேக்கிங் சோடா அது. ஸோ இது வந்து நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். என்னோடய சாப்பிங் போர்டு பெருசு அப்படின்றனால நான் நிறையா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்ததை வந்து ஒரு பாதி லெமனோட ஜூஸ் வந்து அதில் நீங்கள் புளிஞ்சிக்கலாம். லெமன் புளிஞ்சனுமே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நொற மாதிரி அது வரும். ஸோ அதை யூஸ் பண்ணியே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க. ரொம்ப ஜாஸ்தி அழுக்கு கரை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நல்லா அழுத்தி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா பவுடர் சேர்த்து நல்லா நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உட்டு வந்து உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும், கிராக் விழுகாது, அதே மாதிரி ரொம்ப அதில் வந்து ஃபங்கஸ் மாதிரிலாம் வைக்காமல் நல்ல நீட்டாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்து என்னோடய சாப்பிங் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரி இருக்கு. உடன் கரண்டிங்களுக்கும் நான் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்றேன். அதே பவுடர் அதுக்கப்புறமா வந்து லெமன் எடுத்து நல்லா அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் வந்து இதை அலசிடுங்க. அலசிட்டு இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வெயில் இருக்க இடத்துல இருந்தீங்க அப்படின்னா வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறமா தான் இதில் வந்து எண்ணெய் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். வெயில் இல்லாத இடமா இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஈரம் இல்லாத அளவுக்கு காய வச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா நான் வந்து இதை காய வச்சுட்டேன். காய வச்சதுக்கப்புறமா இந்த உட் ட்ரீட்மெண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸீட் ஆயில் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் யூஸ் பண்ணக்கூடாது. உட்டுக்குன்னு ஒரு சில ஆயில் இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி உட்டோட குவாலிட்டியும் உங்களுக்கு அப்படியே ரீட்டெயின் ஆகும். ரொம்ப காஸ்ட்லியான நீங்கள் உடன் பொருட்கள்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதோட ஃபினிஷ் வந்து அப்படியே இருக்கும், இயர்ஸ்க்கும் அதே மாதிரியே அப்படி உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தாங்க என்னோடய உடன் பொருட்கள் எல்லாமே நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதே ப்ரொசீஜர் தான் நான் வந்து வச்சுருக்க எல்லா உடன் கரண்டிங்களுக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட மோஸ்ட்லி நான் குக்கிங்கில் யூஸ் பண்ணுறது வந்து உடன் கரண்டிகள் தான். சர்விங்க்கு மட்டும்தான் நான் சில்வர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் வந்து எல்லா உடன் கரண்டிங்களையும் இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அது கிராக்கும் விழுகாமல் அப்படியே புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் செய்யணும். பார்க்குறதுக்கு இப்போ ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுறணும். அந்த எண்ணெய் ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிடும். உடன் போர்டையும் பார்த்தீங்கன்னா தெரியும் புதுசு மாதிரியே ஆயிடுச்சு. அது எண்ணெய்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மோஸ்ட்லி இதை வந்து நான் நைட்டில் பண்ணுவேன். நைட்டு ஃபுல்லாக அதை அப்படியே ஊற விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் எல்லாத்தையும் இழுத்துக்கும். நெக்ஸ்ட் டே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். லஞ்சு செய்கிறதுக்கு நான் எல்லா காய்கறிகளும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நான் உடன் போர்டை வந்து சீசன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் சீசன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு தம் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்து பண்ண போகிறோம். இதில் வந்து பட்டாணியும் பட்டர் பீன்ஸையும் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரோசன் எடுத்துருக்கிறனால அதை வந்து தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கேரட் வந்து ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பீன்ஸும் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன். அடுத்ததாக உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தண்ணியில் சேர்த்து வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கருத்து போகாமல் இருக்கும். அடுத்ததாக 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நான் இந்த மாதிரி அரை மணி நேரம் பக்கம் தண்ணியில் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பாஸ்மதி அரிசியை நம்ம தனியாக வேக வச்சு இதில் சேர்க்க போகிறோம் தம்மில். ஸோ அதுக்கு தேவையான தண்ணி நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஷாயி ஜீரான்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும், இது பிரியாணிலெலாம் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் சீரகம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, பட் இது வந்து யூனிக் ஃப்ளேவர் இருக்குது. அதிலே வந்து நான் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்குறேன். அடுத்ததான் இந்த
சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி வேக வைக்கிறப்பே உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா தான் பிரியாணியில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது தண்ணி கொதிக்கட்டும். சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சைட் டிஷ் வந்து காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ணுறேன். என்னோடய மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சைட் டிஷ்னாலே இந்த காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு தாங்க. ஸோ அதனால் அடிக்கடி இதை நான் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், பேசிக் மசாலா சேர்த்து நான் பண்ணுறேன். மிளகாய் தூள், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். காலிஃப்ளவரை வந்து நான் நல்லா சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தான் இதில் வந்து ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது ரோஸ்ட் ஆகிட்டுருக்க டைமில் நம்ம பிரியாணிக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு ஜாரில் ஒரு 4 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்க்குறேன். அடுத்ததாக வந்து கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பாதி அன்னாச்சி பூ வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 5-6 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஷாயி ஜீரா சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு மராத்தி மூக்கும் ஜாவித்திரியும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதுதான் பிரியாணிக்கு வந்து ஒரு பவுடர் மாதிரி நம்ம அரைக்கிறோம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகுது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து காய்கறிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு பவுலில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அடுத்ததாக வந்து கேரட்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறமா காலிஃப்ளவர், எல்லா காய்கறிகளையும் ஒன்றா சேர்க்குறோம் நம்ம. அடுத்ததாக பச்சைப்பட்டாணி, பட்டர் பீன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறிகள்லாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறிகள் எல்லாம் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா பிரியாணி மசாலா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக புதினா கொத்தமல்லி வந்து நான் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இதில் வந்து மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். அடுத்ததாக காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரிசியில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல கெட்டி தயிரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நம்ம தம்மில் வைக்கிறப்போ கீழே இதை வந்து லேயர் பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். அந்த டைமில் நம்மளுக்கு வந்து அரிசியும் ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம தம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணியெலாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க. ரொம்ப அதிகமாக வேக வச்சிடக்கூடாது, பிரியாணி குழஞ்சிரும். அதனால ஒரு 60% மட்டும் வெந்தால் போதும், பாக்கி நம்ம தம்மில் வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு இங்கே ஒரு பாட் நான் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாட் வந்து நான் எங்கே வாங்கினேன்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. இது வந்து நான் இங்கே அயர்லாண்டில் வாங்கினேங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். மெயினான ஸ்டெப் ஒரு பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகி உங்களுக்கு வதங்கணும். ஸோ அப்போ தான் பிரியாணியில் வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். ஸோ கேரமலைஸ்ட் ஆனியன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு இது வரணும். ஸோ அதனால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி பழம் நான் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ தக்காளி வந்து மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம காய்கறிகள்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா மசாலா சேர்த்து, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ இதிலே நம்ம எல்லா பொருட்களும் சேர்த்துட்டோம், எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ காய்கறிகள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தம்மில் வச்சிடலாம். ஏன்னா காய்கறிகள் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். ஏன்னா அரிசியும் ஆல்ரெடி நமக்கு வெந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து இதை கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இந்தளவுக்கு காய் கொஞ்சம் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 லெமனோட ஜூஸை வந்து சேர்த்துடலாம். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு அரிசியும் வந்து ஒரு 60% அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நம்ம அரிசியை வந்து இந்த காய்கறிகளுக்கு மேலே நம்ம வந்து லேயர் பண்ணிடலாம்.
அரிசி பார்த்தீங்கனாலே தெரியும் உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரியாக வெந்திருக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வடித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி வந்து தம்மில் முடிஞ்சதுக்கப்புறமாவும் நல்ல உதிரியாக சூப்பராக இருக்கும். இப்போ அரிசி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து ஈவனாக பரப்பி விட்டுடலாம். இப்போ அரிசி எல்லாத்தையும் நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறமா இது மேலே வந்து நம்ம புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மட்டும் நான் தண்ணி தெளிக்கிறேன், மேலே இருக்க அரிசி வந்து ட்ரை ஆகக்கூடாது அப்படின்றனால. இப்போ டைட்டான ஒரு மூடி போட்டுட்டு நல்ல க்ளீனான கிச்சன் டவலை நான் இது மேலே வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சுட்டு ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் நம்ம தம்மில் வைக்க போகிறோம். நல்ல மினிமம் தீயில் வந்து நீங்கள் வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். இல்லைன்னா நீங்கள் கீழே ஒரு தோசை தவா கூட வச்சுட்டு மேலே தம்மில் வைக்கலாம். இப்போ அடுத்த சைட் டிஷ் வந்து நான் ஒரு பெப்பர் எக்கு பண்ண போகிறேங்க. அதுக்கு வந்து முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஜஸ்ட்டு பெப்பரும் உப்பும் சேர்த்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு கேஸ்டேன் பேனில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு முட்டை வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பாதி பாதியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம வந்து பெப்பர் பொடி சேர்த்துக்க போகிறோம். நல்லா எல்லா முட்டையிலையும் வந்து நம்ம பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். அது பேசிக்கான ஒரு ஃப்ரை தான், ரொம்ப ஆனால் நல்லாயிருக்கும். வெறும் பாயில்டு எக் பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும், முட்டையோட வாடை இல்லாமல். ஸோ இப்போ தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அடுத்ததாக இது வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா முட்டைக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா திருப்பிட்டு நம்ம இன்னொரு பக்கமும் ஒரு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பிரியாணி பாருங்கள் நல்லா ஒரு 20 நிமிஷம் பக்கம் தம்மில் இருந்தது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. இப்போ நல்ல ஒரு ஷார்ப்பான கரண்டி எடுத்து இதை மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அரிசி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல உதிரியாக வந்திருக்கு. கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் வடித்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான பிரியாணி வரும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இது எக்ஸாக்ட்லி நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, நம்ம முட்டையும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா லஞ்சை வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ முட்டை பாருங்கள், ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு நான் வந்து திருப்பிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் லஞ்சை வந்து சர்வ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறமா பெப்பர் எக் பண்ணியிருக்கோம், அப்புறமா காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு. இப்போ இந்த லஞ்செலாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வழக்கம் போல் நம்ம ரெகுலராக பண்ணுற எல்லா கிளீனிங்கும் முடித்தாச்சு. கிளீனிங்லாம் முடித்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் பண்ணுறேங்க. எல்லா கிளீனிங்கும் முடிச்சுட்டு நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த எசென்ஷியல் ஆயில் ஏற்றி வைப்பேன். வீட்டில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எசென்ஷியல் ஆயில் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ட்டு. ஸோ இது ரெகுலராக நான் பண்ணுறது வழக்கம். ஸோ இப்போ இதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா வேலைகளும் முடிஞ்சு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் எடிட்டிங் வேலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வ்ளாகும் கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த உடன் ஐட்டம்ஸையும் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வ்ளாக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.